பறவைகளை விலங்குகளை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையில தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் ஆற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ முதல் முறையாக பார்க்கணும், கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக பளபளப்பு அப்படியே சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் கேட்குறாங்க. சார் என் முகம் வந்து அப்படியே ஹார்டாக இருக்குது சார் அப்படின்னு. அது வந்து சில பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ளர வந்து கோபம், உள்ள வந்து வேறு ஏதாவது சிந்தனைகள், ரொம்ப ஏக்கம், இல்லை வந்து ஏதாவது பண ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அது முகத்தில் காட்டிடும். முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி கோபமாகவே இருப்பாங்க, ஒரு மாதிரி வந்து வருத்தத்திலே இருப்பாங்க. ஸோ அது வந்து அப்போ மனசை அழகாக வச்சுட்டோம்னாலே முகம் நல்லா அழகாகிடும். ஆனால் தாண்டி இந்த ஸ்கின் டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பளபளப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பெரும்பாலும் தேவைப்படும். அது அதுக்கான சின்ன வீட்டு குறிப்பு தான், எரும மாட்டுடைய தயிர். எரும மாட்டு தயிர் எங்கே சார் கிடைக்கும்? இது எல்லாருக்கும் ஒரு இதாக. ஆனால் இப்போ இருக்கிற பெரும்பாலான தயிர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கலந்துதான் வருது, பசும்பால், எருமைப்பால், ஜெர்சி பால்னு எல்லாம் கலந்து வருது. ஆனால் ஒருவேளை உங்கள் பகுதியில் எரும மாட்டோட தயிர் கிடைச்சா அந்த தயிரோட மேல் பகுதியை மட்டும் எடுக்கணும் சரிங்களா. அந்த கீழே ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த மேலே அடை மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த அதை மட்டும் நீங்கள் அப்படியே எடுக்கணும். சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா தயிர் கீழே இருக்கிற மேலே தண்ணி நிற்கும், புரியுதுங்களா. ஏன்னா ஒன்று மேலாக்க அந்த கட்டி இருந்தால் எடுங்க, இல்லை சிலதில் தண்ணி மேலே ஆயிடுச்சு கீழே தயிர் இறங்கிச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த குழவு மட்டும் இருக்கு பாருங்க கீழே, அந்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கசகசா, என்ன ஒரு ஸ்பூன் கசகசானா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தயிர் வச்சுக்கணும். இதுதான் வந்து ரேஷியோ, அளவு மாற்றிடக்கூடாது. கசகசா ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. அப்போ வந்து ஒரு ஸ்பூன் கசகசாக்கு ஒரு மூணு ஸ்பூன் மாதிரி எரும மாட்டை தயிர் ரெண்டையும் போட்டு ஒரு அடி அடிச்சு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா முகம் இந்த கழுத்து பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிட்டு எப்போ பண்ணணும், இரவு நேரத்தில் தான் பண்ணணும். ஆனால் குளிர்ச்சி அதிகபட்சம் கால் மணி நேரம் தான் வைக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட வச்சாலும் செட் ஆகும்னா வேணா வச்சுங்க, ஆனால் கால் மணி நேரம் போதும். நல்லா தேய்ச்சி இந்த மூக்கு பகுதி, இந்த பகுதி இப்படி 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 காது, இந்த உள் மடல், உள்ளது விட்டு வேண்டாம், மடல் இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும் சரி. அதுக்கப்புறம் சோப் போட்டுட்டு படுக்கலாமா? தேவையில்லை. நல்லா வாஷ் பண்ணால் சுடுதண்ணில் வாஷ் பண்ணிடக்கூடாது, சும்மா ஜஸ்ட் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு படுத்தீங்கன்னா காலையில் உங்கள் முகம் பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எப்பயும் போல் வழக்கம் போல் குளிப்பீங்க இல்லையா, அந்த குளிக்கும் போது உங்களுக்கு இந்த நீங்கள் அந்த முந்தைய நாள் இரவு பண்ண அந்த மருத்துவம் வந்து கை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ காலைல ஒரு நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க வரீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் தேவைப்படுதுன்னா காலையில் முயற்சி பண்ணாதீங்க, இரவு இதை செஞ்சுட்டு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு போய் பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பப்பாளி பழம் மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுக்கான சின்ன குறிப்பு தான். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாமா சார்? ட்ரை பண்ணலாம். என்ன ஒரு 5-6 வயது குழந்தைங்க ட்ரை பண்ணலாம், ஆனால் ரொம்ப போடக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டு பார்த்து பண்ணலாம். ஏன் குளிச்சு இல்லை, அப்போ இதோ சாக்கா சொல்லுவாங்க அதை அப்ளை பண்ணதுனால சளி பிடிச்சி வச்சு விடா சொன்னார்னா அப்படி நினைக்க வேண்டாம், கொஞ்சம் போட்டு பாருங்க. ஏன்னா எவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு பவுடர்ஸ் அடித்து உங்களுக்கு தெரியாதது கிடையாது, சில முகத்துக்கு அடிக்கிற பவுடர்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து முக பவுடர்னாலே கேன்சர் வந்துருக்குலாம் கூட வட இந்தியாக்களில் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இயற்கை பொருள் வச்சு பண்ணும்போது அதிகபட்சம் பிடிச்சா சளி பிடிக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் கிடைக்காது. ஆனாலும் நல்ல ஒரு பொருள் இல்லையா அதுக்காக. இல்லை சார் எனக்கு வந்து எருமைப்பாலுக்கு தயிர் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, பசும்பால் இல்லை பாக்கெட் தயிர் பண்ணலாமா? முயற்சி பண்ணி பாருங்கள், வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த இயற்கைக்குள்ளே கொஞ்சமாவது வர முயற்சிப்போம். அதுக்கான சின்ன விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.